ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்சரண்ணா சேனல். ரென்சரண்ணா சேனலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான, ஆரோக்கியமான, மொறுமொறுப்பான அடை ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம். அடைக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அதுக்கப்புறமா முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்கும், மொறுமொறுப்பாகவும் வரும். கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு வந்துடலாம். அரிசி பருப்புலாம் சேர்த்துட்டு நல்லா 5-6 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அரிசி பருப்பு காய்ந்த மிளகாய் எல்லாமே சேர்ந்து 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அடைக்கி அரிசி பருப்புலாம் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு காய்ந்த மிளகாவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும் போது அடை நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். சோம்பு சேர்த்த பிறகு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நிறையா சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இஞ்சி நிறையா சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அடை சுடும்போது நல்ல சுவையாகவும் கரகரப்பாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையும் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நான் 2 முறை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிருந்தேன், ஏன்னா நம்ம அரிசி பருப்பு நிறைய ஊற வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இதில் நம்ம அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய், 1/2 மூடி தேங்காய் பல்லுப்பெல்லாம் கீறி வச்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காவை அடையில் சேர்க்கும் போது. 1 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துடணும், அப்போ தான் அடை நல்ல சுவையாக இருக்கும். நல்லா கலந்து வச்சிடலாம். அரிசி பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடைக்கான பதம் இப்படி தான் இருக்கணும். இப்போ அடை எப்படி சுடுறதுன்னு பார்த்துடலாம். அடை பண்ணுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடாயிட்டு இப்போ சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடை மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ நம்ம அடையாக தட்டிடலாம். நான் கையால் தான் அடை தட்ட போகிறேன். உங்களுக்கு கையால் தட்டுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அடை மாவு சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி தட்டி கொடுத்துடலாம். சமமாக எல்லா இடத்துலையும் இப்படி தட்டிடலாம். அடை மாவு தட்டியாச்சு. அடுப்பை மிதமான தணலில் வச்சு தான் அடைக்கி வேக வைக்கணும். இப்போ சுற்றிலும் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது அடை நல்லா மொறுமொறுப்பாக வரும். அடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், ரொம்ப சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் வரும். அடை 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான அடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லா அடையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான அடை தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.